Naturals presents Cricket Killadies powered by Sivakasi Co-Operative Crackers. Naturals, 20 வருட பாரம்பரியம். எல்லா வகையான சர்வீஸும் வீட்டுக்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 100% ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணி தான் வருவாங்க. ப்ரீ பிரைடல் அண்ட் பிரைடல் ஹேர், ஸ்கின், மேக்கப், ஃப்ளோரல் ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே வீட்டுக்கே வந்து பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு நம்ம சிவகாசி கோஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ்.com-ல 60% டிஸ்கவுண்ட்ல எல்லா விதமான பட்டாசுகளும் கிடைக்குது. அதுவும் உங்க வீடு தேடி. எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி புக் பண்ணுங்க. இந்த வருஷ தீபாவளியை உங்க ஃபேமிலியோட சேர்ந்து ஜாலியா கொண்டாடுங்க. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜெனரல்மேன், இந்த BlackSheep ஸ்போர்ட்ஸ்ல நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் கிரிக்கெட் கில்லாடிஸ் பவர்ட் பை சிவகாசி கோஆபரேட்டிவ் கிராக்கர்ஸ். இந்த 2020 ஐபிஎல்லோட மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்சோட அனலிசிஸ் அண்ட் ரிவ்யூ இது. இந்த மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படியே பக்காவா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்ச ஒரு டெம்ப்ளேட் மேட்ச் எப்படி இருக்குமோ அதே போலதான் இன்றைய மேட்ச் இருந்தது. நாங்க யாரு தெரியுமான்னு அவங்க ஜெயிச்சு சில மேட்ச் எல்லாம் காமிப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு போட்டி தான் இது. ஸோ கீழே இருந்தாங்க, இப்போ ஒரு மேட்சை ஜெயிச்சாங்க. அதாவது அவங்க ஸ்டைல்ல, அதாவது இந்த 48 ரன் மார்ஜின்ல ஜெயிக்கிறதுங்கிறது டி ட்வெண்ட்டியில் பெரிய ஒரு விஷயம். 20 கொஞ்சம் பெருசா பாக்குறோம், இங்க இந்த 48 வேற லெவல். அதை மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே செஞ்சு காட்டுவாங்க. இப்ப செஞ்சு இப்போ டேபிளோட டாப்ல மேல உட்காந்து இருக்கிறாங்க. ப்ரிவியூவில் நம்ம பேசி இருந்தோம், அவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு பவுலர் கிடையாது. ஸோ மிடில் ஓவரத்தில் போடுறது சரியான ஒரு பவுலர் கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து மிடில் ஓவரத்தில் ஸ்பின்னர்ஸ்கள் தான் வந்து மேக்ஸிமம் போடுவாங்க. பட் அந்த ஒரு ஸ்பின்னரை அவர் மிடில் ஓவரில் போட வைக்காம அவர் டெத் ஓவரில் போட வச்சார். அது முருகன் அஸ்வினை கொண்டு வந்திருக்கலாமே, எதுக்கு கே கௌதம் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த 2-3 கேள்விக்கு எனக்கு ஒரு பதிலாக தான் இப்போதைக்கு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கப்படுது. அதாவது முருகன் அஸ்வின் லெக் ஸ்பின்னர், ரவி பிஷ்னோய் லெக் ஸ்பின்னர். அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா அவர்கள் லெக் ஸ்பின்னுங்கிறது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால முருகன் அஸ்வினியும் இந்த பக்கம் ரவி பிஷ்ணையும் கொண்டு வந்திருக்கலாம். பட் இவங்களை அசத்துற அளவுக்கு ரோஹித் சர்மா கிட்ட ஓரளவு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. பட் இந்த பக்கம் இந்த ரெண்டு லெக் ஸ்பின்னர்களையும் அசைச்சு பார்க்குற ஒரு திறமை பொல்லார்ட் இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா கிட்ட இருக்குது. ஸோ அதனால ரெண்டு லெக் ஸ்பின்னர்ஸோட போய் அடி வாங்குறதை விட ஸோ மேபி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நம்ம வந்து கிருஷ்ணபா கௌதம கொண்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டில் கொண்டு போயிருந்துருக்கலாம். இந்த இடத்துல முருகன் அஸ்வின் கடைசி ஓவர் வந்து போட்டிருந்தாலும், இல்லை முருகன் அஸ்வின் 18th ஓவர் போட்டிருந்தாலும், கே கௌதம் வந்து டெத் ஓவரில் யார் போட்டிருந்தாலும் அந்த இடத்துல நகர்கோட்டையும் வந்து ஓவர் போட வச்சிருவாரு. ஐயோ ஒருவேளை இந்த விக்கெட்டே விழலை அப்படின்னா வந்து என்ன பண்ணுவார்? ஸோ கடைசியாக டெத் ஓவரில் போட வைப்பார். ஐ திங்க் எனக்கு லாஸ்ட் 2 சீசனில் அதுதான் நடந்துச்சு. அதாவது அந்த மொவியெல்லாம் வந்து பவுலிங் போட வைக்கும் பொழுதும், இல்லை பிரசித் கிருஷ்ணா பவுலிங் போட வைக்கும் பொழுதும் வந்து டெத் ஓவர்லையும் அவங்க அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாசிட்டிவும் நடக்கும், நெகட்டிவும் நடக்கும். இந்த இடத்துல நீங்கள் கே கௌதமை வந்து எந்த இடத்துல பவுலிங் போட விடுவீங்க? சூரியகுமார் யாதவ் அவுட் ஆனாரே அந்த இடத்துல பவுலிங் பண்ண விடுவீங்களா? இல்லை இஷான் கிருஷ்ணன் அவுட் ஆனாரே அந்த இடத்துல போட விடுவீங்களா? ஐ திங்க் சூரியகுமார் அவுட் ஆனரில் அந்த இடத்துல போட விடுறது சரியான ஒரு விஷயம். ஆனால் ரோஹித் சர்மா அவர்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஏற்ற ஒரு டிசிஷனா அது அமையும். அந்த நேரத்தில் கே கௌதம் போட வைக்கிறது டேஞ்சர், ஓகேங்களா? இன் கேஸ் இப்போ குருணல் பாண்டியா மாதிரியில் கொஞ்சம் நல்லா பேசி ஏற்றி கூட போடக்கூடிய ஒரு பவுலர் தான். பட் அது வந்து ரோஹித் சர்மாவுக்கு பெரியசா ஒரு அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. இன் கேஸ் ஒரு 10 ஒரு மேட்ச் வேணால் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ இஷான் கிருஷ்ணன் அவுட் ஆன உடனே உள்ள யார் வந்தா? பொல்லார்டு வந்தார். ஸோ அப்போ பவுலிங் போட சொல்றீங்களா? ஸோ பொல்லார்டு முதல் பால்லேருந்து ஹிட் பண்ணுறவர், இல்லை அவர் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு அந்த பால் ரொம்ப ஈஸியாக ஆயிரும். ஸோ அடுத்தது ஹர்திக் பாண்டியா வராரு. ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் யாருக்கு நீங்கள் போட விட்டாலுமே டேஞ்சர்.
டேஞ்சர் டேஞ்சர் தான், அடிக்கிறது அடிக்கிறது தான். ஸோ நான் முன்ன சொல்லியிருந்தேங்க, ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ல நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு கிங்ஸ் இலவன் பஞ்சாப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. அடுத்தது டெத் பவுலர்ஸ்கள் டெத் பேட்ஸ்மென்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஒரு ஒரு எக்ஸ்பான்சிவான ஒரு பேட்ஸ்மென்ஸ்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது அப்படியே இங்கே ப்ராப்பராக நடந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் தோல்விக்கான ஒரு காரணம். அது கே எல் ராகுல பிளேம் பண்ணவும் முடியாது இந்த இடத்துல நான் சொல்லுவேன். அடுத்தது கே எல் ராகுல் அடுத்த அவர்கள் வந்து ஒரு இடத்துல பிளேம் பண்ணுவேன். என்னன்னா இந்த கேம் அவர் ஆட வேண்டிய ஒரு கேம், அடுத்தது ஒரு ஆஸ் அவர் கேப்டனா ஒரு பிளேயரா அவர் ஆடி அவுட் ஆன அந்த ஷாட் தேவையில்லாத ஒரு ஷாட்டுங்க. ஏன்னா ஆல்ரெடி டீம் கொஞ்சம் கவிழ்த்துக்கிட்டு இருக்கு, இன்னும் நம்ம சேஸ் பண்றோம், நம்ம நின்று ஓரளவு ஏத்தி கொடுத்துட்டு போகணும் இல்லை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதனால அந்த நேரத்தில் ஸோ அந்த ஷாட் போயிருக்க தேவையில்லை. ராகுல் சாகர் வந்து அவர் நல்லா ரீட் பண்ணியிருந்தாருன்னா ஸோ கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு ஷாட்டுக்கு போயிருந்திருக்க மாட்டாரு. இன்கேஸ் ரீட் பண்ணதுனால தான் வந்து அவர் வந்து அவர் அந்த ஷாட்டுக்கு போனாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பக்கம் ராகுல் சாகர் வந்து கூகுளி டாப் ஸ்பின் அதுக்கப்புறம் லெக் ஸ்பின்லாம் போடுவார். ஸோ அவருக்கு அகேன்ஸ்ட் அந்த ஷாட் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனில் ஒரு போரான ஒரு ஷாட்டாக நான் பார்க்குறேன். தோல்விக்கு ஒரு காரணமாக அவர் இருந்துட்டார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் கேப்டன் ஆனார்ல அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் அவர் ஆடி இருந்திருக்கணும். அடுத்தது மேக்ஸ்வெல், ஐ திங்க் மேக்ஸ்வெல் வந்து கெயிலுக்கு இடம் விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸ்வெல் இருக்க மாதிரி சான்ஸ் தருவாங்களா இல்லை வேற யாராச்சும் உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் வந்து எழுப்பிட்டாரு. ராகுல் சகருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு பேட்டில் பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஒரு டைட்டான ஒரு பேட்டில் அந்த பக்கம் போயிட்டு இருந்தது. அதில் ராகுல் சாகர்கிட்ட மேக்ஸ்வெல் விழுந்துட்டாரு. அண்ட் ஒட்டு மொத்தமாக அவங்களோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். அவங்க தான் பொறுப்பு ஏற்றி ஆகணும். ஸோ கேப்டன் டாஸ் வின் பண்ணி முதல்ல பவுலிங் எடுத்து இங்கே சேஸ் பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டார். ஏன்னா இங்கே ஸ்பின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. பட் இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி பால் பெருசாக திரும்பிச்சு, அதுக்காக ஆட முடியாதெல்லாம் கிடையாது, ஆடி இருந்திருக்கலாம். ஸோ நிக்லஸ் போரோட பெரிய பெரிய ஷாட்டுகள் பார்க்கவும் முடிந்தது. அதாவது குருள் பாண்டியக்கு அகேன்ஸ்டாக அவர் ஆன அந்த ஒரு தைரிய ஒரு ஆட்டம். ஸோ எப்படி அவங்க மேட்சை மாற்றிருக்கலாம். பட் ஆனால் மேலே அந்த டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனதே ஒட்டு மொத்தமாக பேட்டிங் முடிஞ்சு போச்சு. ஆனால் இது ப்ரிவியூவில் குறிப்பிட்டிருந்தேன், இது வரைக்கும் அவங்களோட மயங்க் அகர்வால் இந்த பக்கம் கே எல் ராகுலோட ஒரு ஸ்ட்ரென்த் மட்டும் தெரிஞ்சிருக்கு, இந்த மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்த் இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸோட பவுலர்ஸில் வந்து விக்கெட் டேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு தெரிய வந்துடும் நம்ம சொல்லியிருந்தோம், அதே போல் தெரியவும் வந்தது. அண்ட் இங்கே கிங்ஸ் இலவனோட ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னு இப்போ பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை வரைக்கும் நம்ம தெரிஞ்சிடுச்சு. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் உண்மையாக சொல்கிறாங்க கே எல் ராகுல்கிட்ட ஒரு போல்டான ஒரு டெசிஷன் பார்க்க முடிஞ்சது. ஷார்ஜால பெரிய ரன்கள் போக தாங்க செய்யும், அதுக்குன்னு எப்படி என் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வெளியே எடுத்து வைக்க முடியும், கோட்டரில் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதே போல் ஷமியோட ஒரு பவுலிங், ஸோ மேட்சுக்கு மேட்ச் வந்து அவர் நல்லா பவுலிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் டெத் ஓவரில் அவரோட அந்த யார்க்கர் எக்ஸிக்யூஷன் அண்ட் தென் இந்த எஜ்ஜஸ்கள் போனாலும் ரன்கள் போயிடுச்சு. ஏன்னா அவரோட பவுலர்ஸில் நம்ம பெரிய அளவில் குறை சொல்ல முடியாது. அதில் கே கௌதம் அவரை வந்து கொஞ்சம் தனிப்பட்ட வகையில் என்ன சொல்கிறது, அவரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அவர் பிளேம் பண்ணலாமே தவிர மற்றபடி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் அவரோட டெசிஷன்ஸில் தோத்தாங்கன்னு சொல்கிறத தாண்டி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வரும்பொழுது இந்த மேட்சோட ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னா அதை வந்து ரோஹித் சர்மான்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆரம்பத்திலே கோட்டலோட அந்த அற்புதமான ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் ஸ்விங் இருந்துச்சு, அந்த பால் செம்மையாக இருந்துச்சுங்க. அதாவது இந்த பால் ஆஃப் சென்ச்சுரியெலாம் சொல்லுவாங்களே, ஸோ இந்த ஐபிஎல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பால். ஸோ வெளியே வெளியே போட்டு ஒரு குட் லெங்க் பால் ஸ்ட்ரைட்டாக வந்து லைட்டாக மூவ் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு ஆரம்பிச்சு. இதை நான் கோட்டரில் பற்றி பேசும்போது நான் சொல்லியிருந்திருக்கணும். பட் ஆனால் அந்த பால் பியூட்டிஃபுல் டெலிவரி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவர்கள் அந்த சூரியகுமாரை கூப்பிட்டது அப்படிங்கிறது ஒரு தவறான கால். ஆனால் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போல்லாம் ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஒருத்தர் ரன் அவுட் ஆகி வர்றாரோ, அது விராட் கோலியெல்லாம் ரன் அவுட் ஆகி வர்றாரோ, அந்த மேட்ச்சில் சூப்பராக ஆடுவார். ஸோ இந்த தடவை இதுக்கு காரணம் நான் தான், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் இல்லை. ஸோ அப்போ நான் நல்லா தானே ஆடி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பால் பை பால் கவனமாக ஆடுறதுலாம் கிடையாது. இன்றைக்கி பேக் ஃபுட் புல் ஷாட் ஒன்று ரவி பிஷ்ணுக்கு அகேன்ஸ்ட் ஒன்று அடித்தார், பெரிய சிக்ஸ் ஒன்று அடித்தார். அடுத்தது அவரோட ஆஃப் சைடில் ஒரு லாஃப்டர் ஷாட் ஒன்று ஆடுவார், பிரமாதமாக ஆனார். ஸோ இப்படின்னு சொல்கிறத தாண்டி இன்றைக்கி அவர் சென்சிபிளாக ஆனார், பொறுப்பான ஒரு ஆட்டத்தை ஆனார். எப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே ஷமி வராருங்க, ஷமிக்கு முதல் பால் மரியாதை கொடுத்துட்டு அடுத்து ஒரு ஷார்ட் பால் வருதா, ஷமி அடிக்கிறாரு, அதே தான் எல்லாருக்கும் அகேன்ஸ்டாகவும். ஸோ இந்த பக்கம் ஜிமி நேஷமோட ஒரு பிரமாதமான ஒரு பாலுங்க, ஏன்னா வந்து சீம் பட்ட உடனே ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. எப்பவுமே ஒரு ஃபோர்த் ஸ்டெம்பில் ஒரு நல்ல குட் லெங்க் பாலுகளுக்கு வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்கள் தடுமாறுவாங்க, அதே போல் எட்ஜ் எடுத்தது. அதுக்கப்புறம் கேம் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆனார். ஸோ அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா கிட்ட ஒரு சென்சிபிளான ஒரு கேம் பார்க்கவும் முடிந்தது. நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து டி காக் அண்ட் ரோஹித் சர்மாவில் ஒரு கேம் ஆடி ஆகும்னு சொல்லிட்டு, பட் ரோஹித் சர்மா நீங்கள் பிரமாதமாக ஆனார். அண்ட் அதை தாண்டி இஷான் கிருஷ்ணனோட ஒரு கேமுங்க, கண்டிப்பாக இந்த பால் பை பால் ரன்னு இருந்தாலுமே வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டு ஆகணும். ஸோ எடுத்து கௌதம் அடித்தோம் அப்படின்னு இல்லாமல் ஸோ அவர் ஆனார். பட் அவருக்கு ரவி கிருஷ்ணன் ஒரு கேட்ச் விட்டார், பட் அந்த ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் கேம் க்ளோஸ் ஆப்பே வந்திருக்கும். பட் ஆனால் இஷான் கிருஷ்ணனோட ஒரு பிரமாதமான ஒரு கேம் பாராட்டலாம், தைரியமாக இப்போ இருக்கிறாரு. அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தெரிஞ்சுதுங்க, பார்க்க முடிஞ்சது. அடுத்தது நம்ம இந்த பக்கம் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா அந்த பக்கம் போலார்ட், ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பக்கவாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது கடைசி 18 பால்ல 62 ரன்கள், 20th ஓவரில் 25 ரன், 19th ஓவரில் 19 ரன், 18th ஓவரில் 18 ரன். ஸோ ஒவ்வொரு பாலுமே அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக அவங்க வந்து பிளே பண்ணாங்க. அண்ட் அதை தாண்டி நான் பவுலிங்கில் வரேங்க. இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னா உங்களுக்கு பவுலிங். ஸோ மொத்த டிபார்ட்
டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணுச்சு, பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல் பே பேட்டின்ஸனை வந்து இங்கே ரோஹித் சர்மா யூஸ் பண்ணுற ஒரு விதம் தான். அந்த இடத்துல பும்ரா இருக்கிறாரு இப்போ, பட் பரவாயில்ல பேட்டின்ஸனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பவுலராக இப்போ மும்பை இந்தியன்ஸில் அவர் ஆகிட்டாரு. காரணம் என்னன்னா, ஒரு 135, 140, 140, 170 அப்படிலாம் போகவே இல்லை, 135 கன்சிஸ்டண்டாக பவுலிங் பண்ணிகிட்டே இருக்கு, அதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அந்த லைன் அண்ட் லென்த் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்குது, ஸ்டெம்புக்கு மேலே ஏற்றுறதுலாம் கிடையவே கிடையாது, ஒரு அசாத்திய ஒரு பவுன்ஸ் இதெல்லாம் இல்லவே இல்லை, பட் அடிக்க முடியாத ஒரு லென்த் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கு, அந்த டைட் லைன் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் அவுட் சைட் ஆஃப்ல போடக்கூடிய ட்ரெண்ட் போல்ட், அதாவது ரைட் ஹேண்டர்களுக்கு வந்து ஓவர் த விக்கெட்டில் வந்து போடும்பொழுது இவரோட பால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு அந்த பேட்டின்ஸோட ஒரு பவுலிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது, மேபி அது எனக்கு மட்டுமான எனக்கு தெரியல. அடுத்தது இங்கே நான் ராகுல் சாக சொல்லுவேங்க, ரவி பிஷ்ணோய் பால திருவுறாரு. இந்த பக்கம் இவர் என்ன பண்ணுவார்னு பார்க்கும்போது ராகுல் சாகர் ஓவரேஜாக விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு, பால ரெண்டு தடவை வெளியே 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 திருப்பினாரு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இவருக்கும் மேக்ஸ்வெலுக்கும் ஒரு பேட்டில், ஸோ அந்த பால் பெருசாக திரும்பல, லைட்டாக ஒரு சின்ன மூமெண்ட் தான், ரிவர்ஸ் ஸ்வீப் போறாரு, ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட்டர் ஒன்று போடுறாரு. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அவரோட பால்கள், ஸோ மேக்ஸ்வெலுக்கு பெரிய பேஸ்லாம் போடவே இல்லை, நீ அடிச்சுக்கோ, நீ என்ன வேணாலும் அடிச்சுக்கோ, உனக்கு ப்ரெஷர் நான் போறேன், மேலே ப்ரெஷருக்கு நான் ப்ரெஷர் போறேன்னு போட்டாரு, ஸ்கொயரில் அவுட் ஆனார். அதாவது அபுதாபி விக்கெட் அண்ட் பிச்சோட ஒரு நீளத்தை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாரு ராகுல் சாகர். ஸோ மீண்டும் மீண்டும், அதாவது இங்கே ரெண்டு விஷயம் தாங்க, ஸ்பின்னர்கள் எப்படி இங்கே வந்து நல்லா ஓவர் போடுறாங்க, அதை பொறுத்து தான் ஒரு டீமோட வெற்றி தோல்வி அமைன்னு நினச்சோம். இந்த பக்கம் ராகுல் சாகர் பிரமாதப்படுத்திட்டாரு. எனக்கு குருணுல் பாண்டியா என்னங்க சொல்றது, அவர் ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாரா இல்லை ஒரு ஸ்பின் பண்ணுறாருன்னு தெரியவே இல்லை, வந்த ஒரு பாட்டுக்கு எறிகிறாரு, பால் திரும்பிச்சுன்னா அது ஒரு அதிசயமாக இருக்குது, திரும்பவே இல்லை, 110, 111, 105 அதெல்லாம் போடுறாரு. அவுட் சைட் ஆஃப் பால் ஐ திங்க் ஒரு பால் ஒய்டுங்க, அது அம்பையர் கொடுக்காம போயிட்டாரு. மேக்ஸ்வெல் ஆடும்பொழுது நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க, அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான ஒரு அம்பையரிங் இந்த இடத்துல, நான் அதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இவரை பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் வெளியே 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 நிக்லோஸ் புரான் மட்டும் இவர் தைரியமாக அடித்தாரு. அண்ட் ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு கம்பேக் கொடுத்துருக்கிறாரு, பட் ஆனால் அது மும்பை இந்தியன்ஸுகளோட முக்கியமான ஒரு ஓவராக தான் நான் பார்க்குறேன், ஒரு போட்ட அனைத்து ஓவர்களுமே வந்து. ஸோ குருல் பாண்டியா பற்றி என்னால் இவ்வளோதான் பேசவும் முடியும், ஏன்னா ஒரு வேளை எனக்கு தெரிஞ்ச ஒரு பாலை வெளியே திருப்பி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவரை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பேசியிருந்திருப்பேன், பட் நாட் சாட்டிஸ்ஃபைட் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பவுலிங்கில். என் மற்றபடி பும்ராவோட ஒரு கம்பேக் டைட் லைனுங்க, அவரை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க, இந்த ப்ரெஷரை இன்னும் பில்டு பண்ண வைக்கிறதுக்கு பும்ராவை ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்க. அண்ட் பவுலரோட பற்றாக்குறை அப்படிங்கிறது ரெண்டு டீமுக்கும் இருக்குது, ஆனால் ரெண்டு டீமோட பவுலர்ஸ்களை அதை ஒர்க்கை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து விஷயமே, அதை வந்து மும்பை இந்தியன்ஸ் பக்காவாக பண்ணி இருக்கிறாங்க. அண்ட் அதனால தான் இந்த மேட்சையுமே ஜெயிச்சாங்க. பட் ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிடுறேன், என்னன்னா இந்த பக்கம் நிக்லஸ் புரான் ஜஸ்பிரீத் பும்ராவோட ஒரு பாலை வந்து கட் பண்ணார், அதே லைன் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தேர்ட் மேனில் போச்சு, ஷார்ட் டேர்ம் மேலே ஒரு ரன் ஓடினாங்க. அதே போல் பேட்டிங்ஸோட ஒரு பால், பட் ஆனால் பேஸ் அதிகமாக ஒரு அன்பிளேயபிள் டெலிவரி போட்டார். ஸோ இதுதாங்க அவங்களுக்கு இன்றைக்கி வந்து பேட்டிங் ப்ராப்பராக அமைஞ்சுது, ஸோ ஒரு கம்பேக் கொடுத்தாங்க, டெத் ஓவர் அமைஞ்சுது. அதே போல் பவுலிங்லேயும் வந்து எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து மேலே போனோமோ அதை அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸோட ஒரு பக்கமான ஒரு கேமாக இருந்தது. மும்பை இந்தியன்ஸோட ரசிகர்கள் கண்டிப்பாக அந்த மேட்சை வந்து கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச் இருந்தது. மேபி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய கருத்துக்கள் சரின்னு நான் நம்புகிறேன். இப்போ கே எல் ராகுல் அவர்கள் பற்றிய ஒரு சொன்ன விஷயம் ஒரு பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுத்தாரு, அது வந்து இந்த பக்கம் பொல்லாடும் ஹர்திக் பாண்டியும் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, இந்த வீடியோ இதோட நிறைவடையுது, அனாலிசிஸ் இதோட நிறைவடையுது. என் மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்க, என் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். Presents Cricket Killadies powered by Sivakasi Co-Operative Crackers.